I am Karthik here. நம்ம chapter 1 relation and functions பார்த்துட்டு இருக்கோம். exercise 1.2 ல 4th ல second sum பார்க்க போறோம். நம்ம last 4th ல first sum பார்த்தோம். यार அதேதான் arrow diagram graph roster form. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா x, y by the y equal to x plus 3. You note that. நம்ம இதுதான் வந்து நம்ம நிச்சயப்றோம். இது பண்ண போறோம். அதுல x உம் y உம் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா natural number அப்படினு சொல்லிருக்காங்க. அது கண்டிஷன் எடுத்து சொல்லிருக்காங்க less than 10. அப்பனா x உம் y ரெண்டுமே வந்து natural number. natural number வந்து எதில இருந்து ஆரம்பிக்கும் நமக்கு 1 ல இருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 4 5 னு ஆரம்பிக்கும். எது வரைக்கும் நம்ம எழுதணும்? 9 வரைக்கும் எழுதணும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ். இப்ப நல்லா கவனிங்க. y equal x plus 3 னு அவங்க கொடுத்திருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்க எழுதிக்கோங்க. லெஃப்ட் காலம்ல ரஃப் காலத்துல எழுதிக்கோங்க. x plus 3 அப்பனா ஃபர்ஸ்ட் நீங்க 1 போடுங்க. 1 plus 3 என்ன ஆகும்? 4. ஓகேவா? தென் அடுத்து 2 போடுங்க. 2 plus 3 என்னாச்சு? 5. நெக்ஸ்ட் y equal 3 plus 3 என்னது? 6. தென் y equal 4 plus 3 என்னாச்சுமா? 7. தென் 5 plus 3 8. தென் 6 plus 3 9. நமக்கு இதுதான் கண்டிஷன். நம்ம இங்க வந்து போடலாம் 7 8 9 போடலாம். போட்டோம்னா இங்க வந்து மோர் தென் 9 தாண்டது. ஆனா நம்ம கண்டிஷன் வந்து என்ன? லெஸ் தென் 10. அதனால நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஏரோ டயகிராம் போட போறோம். ஃபர்ஸ்ட் ஏரோ டயகிராம் ஏ கான क्वेश्चन ஏரோ டயகிராம் போடலாமா ஸ்டூடண்ட்ஸ்? நல்லா கவனிங்க. ஒண்ணும் இல்ல, x y இத நீங்க x னு வச்சுக்கோங்க. இதை நீங்க y னு வெச்சுக்கோங்க. ரெண்டுமே இந்த எதுக்குள்ள தான் இருக்கணும்? 1 2 3 4 5 6 7 8 9 குள்ள தான் இருக்கணும். ஓகேவாமா? இங்க அதே போல 1 2 3 4 5 6 7 8 9. இப்ப மார்க் பண்ணலாமா? இப்போ x 1 ஆ இருக்கும்போது நமக்கு என்ன வருது? 4. ஓகேவா? எஸ். தென் 2 ஆ இருக்கும்போது 5. வெரி குட். தென் 3 இருக்கும்போது 6. வெரி குட். நெக்ஸ்ட் 4 இருக்கும்போது 7. ஓகே ஸ்டூடண்ட்ஸ். தென் 5 இருக்கும்போது 8. 6 இருக்கும்போது 9. தம்பி புரியுதா? இதுதான் ஏரோ டயகிராம். இந்த இத நமக்கு இது எப்படி நமக்கு கிடைச்சது? அவங்க क्वेश्चनல கொடுத்திருக்கக்கூடிய அந்த x plus 3 ல நம்ம அந்த x க்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு அது கிடைச்சது. சார், x க்கான வேல்யூ क्वेश्चनல கொடுக்கவே இல்லையே. கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? x உம் y உம் நேச்சுரல் நம்பர். எதுக்கு குள்ள இருக்கணும்ங்க? less than 10 க்குள்ள இருக்கணும்ங்க. அப்பனா 1 ல இருந்து 9 இதுதான் அந்த less than 10 க்கான இருக்கக்கூடிய x y க்கான நம்பர்ஸ். ஓகே, இப்போ இது முடிஞ்சா இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்வோம்? கிராஃப் போடுவோம். ஓகேவா? கிராஃப்ல வந்து நீங்க நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, நமக்கு எது மேக்ஸிமம் வரும் பாயிண்ட்ஸ் பாத்துக்கோங்க. பாயிண்ட்ஸ் பொறுத்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இத நீங்க x னு வெச்சுக்கோங்க, இத நம்ம y னு வெச்சுக்கலாம். நமக்கு வந்து x ஆக்சிஸ் வந்து 1 ல இருந்து நமக்கு 6 க்கு வர தேவை. அப்பனா நீங்க அதே போல 0 1 2 3 4 5 6 வர மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? y ஆக்சிஸ் நமக்கு எதில இருந்து வருது? 4 ல இருந்து 9. நம்ம எப்படினாலும் 1 போட்டாலும் நமக்கு 9 வர தேவைப்படுது. அப்பனா நீங்க வந்து ஜஸ்ட் நம்ம அங்க இடம் கம்மியா இருக்கறனால நான் 2 4 6 8 10 அப்படி நான் எடுத்துக்கறேன். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ 1, 4 1, 4 நம்ம யூசுவலா கிராஃப் மார்க் பண்ணுவோமா? அதே போல தான் தம்பி. ஓகேவா? 1, 4 நெக்ஸ்ட் 2, 5 அப்பனா 4 க்கும் 6 க்கும் ஊடையில 5 இருக்கு அப்படிதானே? நீங்க வச்சிட்டு 2, 5 நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 3, 6 கரெக்டா இருக்கு நேரா ஆச்சு. 3, 6 அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. தென் 4, 7 இதுக்கு நேரா வரும். ஓகேவா? 4, 7 நெக்ஸ்ட் 5, 8 5, 8 ஓகேவா? தென் 6, 9 மேல வச்சு இதுக்கு நேரா. ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா? ஜஸ்ட் ஆர்டினரி கிராஃப். ஓகேவா? தென் கிராஃப் முடிஞ்சது. சி வந்து என்னமா? ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத சொல்லிருக்காங்க. தென் ஈஸி, நம்ம எழுதலாம். அப்படியே அந்த பாயிண்ட்ஸ் எழுதிருங்க. 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8 6,
நயன் அப்படின்னு நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல நீங்க எழுதிக்கலாம். இந்த டீடைல் தான் நம்ம க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு நம்ம இது வந்துட்டே இருக்கும். இதுக்கு அடுத்த இதுல நம்ம 1.2 ல 5th செம் பார்க்க போறோம். தேங்க்யூ சோ மச்.